ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சொல்லார் பீக்கிங் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக வாரிசு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 5 PM. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா வந்து அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் தெரியும், பட் வந்து 4th வந்து வந்துடும், January 4 வந்து வந்துடும் எடுத்து வந்து தெரியும். பட்டு சன் டிவி கிட்டேருந்து இந்த அப்டேட் வரும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதே வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஓகேவா? எனக்கு வந்து தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் இதுதான், யா ஆடியோ லான்ச் முடிஞ்சு, இனி January 4 அப்போ கண்டிப்பாக வந்து January 2 or 4. எனக்கு வந்து எல்லோரும் 2 வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து 4th அப்போ கண்டிப்பாக வரும் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஏன்னா என்ன சொல்கிறதுனா வந்து நேற்றுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்சார் கிட்ட வாரிசு படம் போயிருக்குது. யூ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூ டைப் வந்து ஃபிலிம் தான், ஏன்னா ஃபேமிலியோடு பேஸ் பண்ண ஃபிலிம்லாம். ஸோ அதனால் அண்டு இன்னொன்று வந்து அப்படியே வந்து அவங்க January 1 வந்து இது பண்ணியிருந்தாலும் படம் ஃபஸ்ட் வந்து சென்சார் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெய்லரே வந்து விட முடியும் இல்லையா. அதனால் வந்து இனி வாங்கிட்டாங்க. படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2.50, ஓகேவா, 2.5 மணி நேரம். ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இன்னொன்று, நான் இதெல்லாம் பேசிகிட்ருக்கிறேனே, இதை மறந்துட்டேன். நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், செமையாக இருந்ததுங்க. தளபதி வந்து கெத்தை நின்றுருந்தார், பின்னாடி வந்து ஹெலிகாப்டர் தான் நினைக்கிறேன், நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ஃப்ரம் டுமாரோ 5 PM அப்படின்னு, இன்றைக்கி 5 PM தான் வந்து அப்டேட் வந்தது, நாளைக்கு 5 PM வந்து சன் டிவிலேயும் வரும். ஓகேவா? அண்டு யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிவிலேயே வந்து 5 மணிக்கு வந்து ட்ரெய்லர் போடுவாங்க. அண்டு அதே மாதிரி யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சியூ சூன் நண்பான்னு வந்து போட்டு ட்வீட்டு வந்து போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அவங்ககிட்டருந்து இந்த அப்டேட் வரும் நான் நினச்சே பார்க்கல. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் சைடுலேருந்து வரும்னு நினச்சேன், பட் சன் டிவி சைடுலேருந்து வந்தது ரியலி ஹாப்பி. இதுவுமே ஒரு வகையில் ப்ரொமோஷன் தான் அவங்ககிட்ட கொடுத்து பண்ணுறது, கரெக்டாக அவங்க டிவிலெலாம் போடுறாங்கல்ல, நிறைய பேர் பார்க்குறக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்டு எனக்கு என்ன, நான் ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கும் 5 மணிக்கு தான் வந்தது. நான் வந்தோடனே ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என்னப்பா இது இல்லை ட்ரெய்லர் அப்டேட்டு 4 PM 5 PM போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா நினச்ச மாதிரியே வரப்போகுது. இன்னொன்று தான் எல்லோரும் சொன்ன மாதிரியே 4th அப்போவே பார்த்திங்கன்னா வந்து வருது, அதுதான் ஹாப்பியான விஷயம். ட்ரெய்லர் கட்டெல்லாம் சூப்பராக பண்ணலாம், ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டான ஃபிலிம் அவ்வளோ வந்திருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு அண்ணாத்தைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது, பட் என்ன படம் கொஞ்சம் இதாகலை, பட் ட்ரெய்லர் கட்டு நல்லா இருந்தது இல்லையா. அது அந்த மரசலுக்கு தெரியலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வந்து இதெல்லாம் இருந்தாலும் பட் ஃபேமிலிங்கிற வகையில் இன்னும் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க, செமையாக இருக்க போகுது. நாளைக்கு இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷனாக பண்ணிக்கிட்டு இருப்போம், ஹாப்பிங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இதுதான் வந்து அப்டேட் பண்ணணுச்சு. நான் டயர்டாக இருந்தேன் ஸ்கூல்லேருந்து வரையில, அண்ட் இப்போ பார்த்தோன்னா ஒரு ஓரளவுக்கு எனர்ஜி பார்த்திங்கன்னா வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு இன்னுமே நீங்கள் என்னோடய எனர்ஜி இன்னும் ஹை லெவலில் பார்க்கலாம், எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு ஹை ஆக போகுது. ரெக்கார்டெல்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம், வேறு மாதிரி பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸ் வைக்க போகிறோம். எல்லோரும் வந்து துணிவை விட அதிகமாக வந்து ரெக்கார்டு வந்து வைக்கணும்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க, அதுதான். ஓகேவா? நாளைக்கு நான் வந்து ட்ரெய்லரோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டு நீங்களும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருங்க, ஓகேவா, சீக்கிரமாகவே பார்த்துருங்க. யூடியூப்லலாம் டி சீரீஸை போய் தேடிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. சன் டிவியெல்லாம் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இல்லைனாலும் டிவியில் கூட நீங்கள் வந்து உட்காந்து பார்க்கலாம். கரெக்டாக 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? நான் சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், நாளைக்கு வந்து உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஆண்டில் தன் பை ஃப்ரம் கிரியேட்டர் தம்லா, அண்ட் சேனல் போஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.